நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்திலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 242 வேகன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. என்ன மாதிரியான போஸ்டிங்ஸ், குவாலிஃபிகேஷன் என்ன, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா நேரடி நியமனம் அடிப்படையில் தான் தேர்வு பண்ணுறாங்க. இதுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். அதுக்கான அப்ளிகேஷனை ஆன்லைன் மூலமாக தான் நம்ம விண்ணப்பிக்கணும். என்னென்ன போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஸோ அதுக்கான வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 78 வேகன்சிஸ். அடுத்தது என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட், அதுக்கான வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 70. அடுத்தது அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட், அதுக்கு பார்த்தீங்கன்னா 38 வேகன்சிஸ். அடுத்ததா டைப்பிஸ்ட், அதுக்கு பார்த்தீங்கன்னா 56 வேகன்சிஸ். ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா லெவல் ஆஃப் பே பார்த்தீங்கன்னா 37,700 119,500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க லெவல் 20 பேஸில். ஸோ அடுத்த 3-4 அந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கான லெவல் ஆஃப் பே பார்த்தீங்கன்னா 19,500 62,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க லெவல் 8 பேஸில். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன நோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்னென்னா த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அட்வர்டைஸ்ட் இஸ் ஒன்லி அப்ராக்சிமேட், வேகன்சிஸ் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டில் தான் கொடுத்துருக்காங்க. மேபி இது வந்து ரெடியூஸ் ஆகவும் செய்யலாம் அல்லது இன்க்ரீஸ் ஆகவும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரைனிங் வந்து தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் அப்ளைடு ஏர்லியர் ஆஸ் பர் TNPCP நோட்டிஃபிகேஷன் 01/2019, டேட் பார்த்தீங்கன்னா 6/3/2019, நீட் நாட் அப்ளை. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி TNPCPலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 1/2019, டேட்டட் பார்த்தீங்கன்னா 6/3/2019. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு நினைக்கோ அவங்க மறுபடியும் இதுக்கு அப்ளை பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அதுக்கான வேகன்சி எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 10, எஸ்சி எஸ்சிஐக்கு வந்து 3. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பிரித்து கொடுத்துருப்பாங்க. இந்த சார்ட் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து 5/3/2020 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆர் அப்ளிகேஷன் அண்ட் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ், ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 26/3/2020. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் கட்டுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அதுவும் 26/3/2020 தான். ஸோ அடுத்தது டேட் அண்ட் டைம் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷன், அந்த ஒரு எக்ஸாம் சொன்னேன் இல்லையா, ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமுக்கான டேட்டு டைம் எல்லாமே வந்து அந்த TNPCP.gov.in அந்த ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த வெப்சைட்டில் வந்து அவங்க நோட்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடிக்கடி. ஓகேவா? ஸோ அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமாக இருக்கும். ஸோ அடுத்தது எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா பார்த்தீங்கன்னா வயசு பார்த்தீங்கன்னா 12/2/2020 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிஎன்சி பிசி பிசிஎம் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 35 வயசுக்குள்ள இருக்கணும். அதுக்கப்புறம் அதர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மினிமம் ஏஜ் வந்து 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு உள்ளதான் இருக்கணும். ஸோ அடுத்தது கீழே வந்து அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் யாருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க, ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேம் ஆஃப் த போஸ்ட் என்ன அப்படிங்கிறத கொடுத்து அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறதையும் அவங்க வந்து இந்த சைடில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்ததாக குவாலிஃபிகேஷனுக்கான நோட்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 10th HSC ஆர் டிப்ளமோ, யூஜி டிகிரி அண்ட் பிஜி டிகிரி அஸ் தே கேஸ் மேபி ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூஷன் ரெகனைஸ்ட் பை யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ஆர் எனி ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் ரெகனைஸ்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது நாலேஜ் ஆஃப் தமிழ்னு அதுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க, அதுவும் செக் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அது போக SSLC HSC டிகிரி எக்ஸெட்ரா இதில் தமிழ் ஒன் ஆஃப் த லாங்குவேஜாக எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் PSTM சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா 20% முன்னுரிமை கொடுப்பாங்க. PSTM சர்டிஃபிகேட்னா என்னன்னு ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தெரியாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு எப்போ நீங்கள் செலக்ட் ஆகுறீங்களோ அந்த சமயத்தில் ஃபிசிக்கல் ஃபிட்னஸுக்கான சர்டிஃபிகேட் தேவைப்படும். எக்ஸாம் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 இடங்களில் சென்டர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ட்ராவல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே போல் எக்ஸாம் சென்டரை கூட்டவோ குறைக்கவோ அது மட்டும் இல்லாமல் கேண்டிடேட்டுக்கு ரீஅலாட் பண்ணுறது இது எல்லாத்தையும் எப்போ வேணாலும் மாத்திர உரிமை TNPCP உண்டு. ஓகேவா? எக்ஸாமினேஷன் ஃபீஸ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி இவங்களுக்கு 500 ரூபாயும், எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட்ஸ் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் பர்சன்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்களுக்கு 250 ரூபாயும் கட்ட வேண்டி வரும்.
செலெக்ஷன் ப்ராசஸில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறமா இன்டர்வியூ பேஸ்டு. இன்டர்வியூவில் டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டைப்பிங் ரிலேட்டடான ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். இது போக செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைன் டியூன் பண்ணி தான் எடுப்பாங்க. அதனால் நீங்கள் எல்லாமே கிளியராக செக் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், நான் காமனாக இருக்கிற கொஞ்சம் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும், மோட் ஆஃப் பேமெண்ட், இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எந்த ரீசன்னால் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது, இப்படி எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறமா ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அப்லோட் பண்ணுற ஃபோட்டோ, சிக்னேச்சர், இதோட சைஸ் அண்ட் ஃபார்மெட், வேறு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு கிளியராக செக் பண்ணிவிட்டு அதெல்லாம் அதன்படி ரெடி பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சதுக்கப்புறமா அப்ளை பண்ண ஆரம்பிங்க, ஓகேவா? அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டி வரும். டிஎன்பிசிபியோட இந்த மெயின் வெப்சைட்டில் வந்தீங்கன்னா இதில் கீழே டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் கீழே நோட்டிஃபிகேஷன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். இதை ஒரு வாட்டி கிளியராக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பேஜ் வந்தீங்கன்னா இதில் மேலே நியூ யூசர் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணோம். அதை கிளிக் பண்ணதும் கேண்டிடேட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒவ்வொரு டேபாக கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் படித்து பார்த்துட்டு கீழே ஐ ஹவ் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டுட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகும். அதில் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் கொடுங்க. அதில் உங்கள் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறமா ஓடிபி வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறமா சப்மிட் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இதில் மெயில் இருக்கு இல்லையா, ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட், அதை கிளிக் பண்ணி அதில் உங்களுக்கு வந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் அதை கொடுத்து சைன்இன் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் நீங்கள் யூஸ் பண்ணுற மெயில் ஐடி, மொபைல் நம்பர் ரெண்டும் எப்போவும் ஆக்டிவாக இருக்கும்படியாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த போஸ்டிங் சம்மந்தமாக எல்லா கம்யூனிகேஷனுக்கும் உங்கள் மெயில் ஐடிக்கோ அல்லது உங்கள் மொபைல் நம்பருக்கோ தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதே போல் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட் இருக்கு இல்லையா, அதையும் அடிக்கடி வாட்ச் பண்ணிட்டு இருங்க. ஏன்னா ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் அதுலேயும் மென்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.